வணக்கம் டெக் தமிழா. ரெட்மி போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா மூணு மாடல்ஸ் இருக்கு, ரெட்மி 4A, ரெட்மி 4 மற்றும் ரெட்மி நோட் 4. இந்த மூணு மாடலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு உகந்த மாடல் எது, உங்களுக்கு உகந்த வேரியன்ட் எதுங்கிறத இந்த பதிவில் நான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். ரெட்மி 4A ல பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் தான் இருக்கு, 2GB மற்றும் 16GB வேரியன்ட். ரெட்மி 4 மற்றும் ரெட்மி நோட் 4 ல வந்து மூணு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க, 2GB, 3GB மற்றும் ஒரு 4GB வேரியன்ட். அப்படி ரெண்டு மாடல்லையும் மூணு வேரியன்ட் இருக்கு. அதுல ரெட்மி 4 ல உள்ள 4GB 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல இல்ல, ஜூன்ல கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ரெட்மி 4A ல வந்து ஸ்னாப் டிராகன் 425 சிப்ஸ் இருக்கு, ரெட்மி 4 ல வந்து ஸ்னாப் டிராகன் 435 சிப்ஸ் இருக்கு, ரெட்மி நோட் 4 ல வந்து ஸ்னாப் டிராகன் 625 சிப்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 4A விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் வந்து ரெட்மி 4, ரெட்மி 4 பெட்டரான ப்ராசஸர் வந்து ரெட்மி நோட் 4 ல இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வந்து உங்கள் ஒரு பேசிக் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, சில ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, சில ஆப்ஸ் டெவலப் பண்ணி வச்சுக்கிறீங்க, எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேண்டாம், பேட்டர்ன் பின் பாஸ்வேர்ட் போதும் அப்படின்னு நினைக்கிற பட்சம் உங்களுக்கு வந்து ரெட்மி 4A வாங்கலாம். இல்லை எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் முக்கியம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டர் வேரியன்ட் வந்து ரெட்மி 4 ல உள்ள 2GB வேரியன்ட். அதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஓடி வருது, பெட்டர் பேட்டரி கூட பெட்டராக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 4100mAh பேட்டரி இருக்கு, 4A ல வந்து 3120mAh பேட்டரி தான் இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன், இப்போ மியூசிக் மூவிஸ்லாம் நிறைய நான் டவுன்லோட் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ரெட்மி 4 ல உள்ள 3GB 32GB வேரியன்ட் வாங்கலாம். இது வந்து 8999 ரூபாய்க்கு கிடைக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து 32GB மினிமம் ஸ்டோரேஜ் வாங்குறது பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா 16GB ஃபோன்களில் வந்து யூசர் அவைலபிள் வந்து ஒரு 10GB கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஃபோன் பேசிக் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அப்படி வேற ஒன்றும் இல்லைன்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் 16GB வாங்கலாம், இல்லாட்டி வந்து 32GB வாங்குறது எப்பவுமே பெட்டர். அப்புறம் வந்து ரெட்மி நோட் 4 இருக்கு. எனக்கு இந்த 5-inch டிஸ்பிளே சின்னதாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வாங்கணும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெட்மி நோட் 4 வாங்கலாம். இதில் வந்து 5.5-inch டிஸ்பிளே இருக்கு, 4A-லையும் ரெட்மி 4-லையும் வந்து 5-inch டிஸ்பிளே. இந்த ரெட்மி நோட் 4 ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்கு, 2GB வேரியன்ட், 3GB வேரியன்ட் மற்றும் 4GB வேரியன்ட். இந்த 2-ம் 3-லையும் பார்த்தீங்கன்னா 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த 4GB மாடலில் வந்து 64GB வேரியன்ட் இருக்கு. ஒரு பெரிய டிஸ்பிளே, நல்ல பேட்டரி, ஒரு கேஷுவல் கேமிங்க்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெட்மி நோட் 4 2GB வேரியன்ட் வாங்கலாம். இல்லை அதோட கொஞ்சம் பெட்டரான வேரியன்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா 3GB வேரியன்ட் வாங்கலாம், அதை வந்து 10999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு ரெட்மி சீரீஸ்லேயே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஃபோன் வாங்கணும்னு நினைத்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 4 GB வேரியன்ட் வித் 64GB ஓடி வருது, அதை நீங்கள் வாங்க 12999 ரூபாய். ஸ்டோரேஜ் எனக்கு ஜாஸ்தியாக வேணும், ஆனால் எனக்கு வந்து கேமிங்லலாம் வந்து ரொம்ப ஒன்றும் ஆர்வம் இல்லை, விளையாடலாம் ஆனால் வந்து ரொம்ப ஒன்றும் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த ரெட்மி 4 ல 4GB வேரியன்ட் 64GB ஸ்டோரேஜ் ஓடி 10999 ரூபாய்க்கு ஜூன் மாதம் கிட்ட வருது, அதை நீங்கள் வாங்கலாம். ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கு, பேட்டரி 4000mAh பேட்டரி இருக்கு, ஸ்டோரேஜ் 64GB ஸ்டோரேஜ் இருக்கு. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட மூவிஸ் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம், பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கலாம், ஆப்ஸ் எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நீங்கள் 4GB ரேம் 64GB கொண்ட ரெட்மி 4 வாங்கலாம். ஸோ இதான் இந்த மூணு வேரியண்ட்டுக்கான வித்தியாசங்கள், உங்களுக்கு எது வாங்குதுன்னு உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும். பெட்டர் பேட்டரி வாங்கணும்னு நினைத்தீங்கன்னா ரெட்மி 4 மற்றும் ரெட்மி நோட் 4 வாங்க. ரெட்மி 4A-ல விட இந்த ரெண்டு மாடல்லையும் பெட்டர் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க, 4000mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேசிக் பர்பஸ்க்காக தான் எனக்கு ஃபோன் வேணும், ரொம்ப ஒன்று டவுன்லோட் பண்ணி நான் வைக்க போகிறதில்லை, ஆப்ஸ்லாம் ரொம்ப ஒன்று யூஸ் பண்ண போகிறதில்லை, பேசிக் பர்பஸ் கால் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி நினைத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட்மி 4A வாங்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது அதில். இதே இதை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலம் ஏன்னா நீங்கள் ரெட்மி 4 ஸ்டார்டிங் அதாவது 2GB மாடல் வாங்கலாம். ஆனால் தேட் பெட்டர் ஸ்டோரேஜ் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 3GB வேரியன்ட் ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸோ இதுதான் இந்த மாடல், மூன்று மாடல் மற்றும் வேரியண்டோட டிஃப்ரென்சஸ். உங்களுக்கு இதில் எந்த மாடல் உங்களுக்கு பிடித்த மாடல், உங்கள் எந்த வேரியன்ட் ஒன்று உங்களோட சாய்ஸுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரெட்மி 4A, இது வந்து ரெட்மி 4, ரெட்மி நோட் 4 இப்போதைக்கு என்ன இல்லை. ஸோ உங்களுக்கு பிடித்த வேரியன்ட் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எது வாங்கியிருக்கீங்க, இது வாங்கிட்டீங்கன்னா அது எது நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.